அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆயுத பூஜைக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குதுங்க. இந்த இடையில வர்ற மாம்பழம் பலாப்பழமெல்லாம் எடுத்து வித போடுவோம்னு சொல்லியிருந்தா, இந்த இடவட்டுக்காய் வர தொடங்கிடுதுங்க. ஆஃப் சீசன் மாம்பழம் பலாப்பழமெல்லாம் வர தொடங்கிடுது. அதில் இந்த மாம்பழம் நேற்று கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நண்பர் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. இது என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் நாட்டு ரகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ அறுத்து வச்சிருக்கிறேன். காய் வந்து சக்கரை குட்டி சைஸில் இருக்குது, டேஸ்ட் வந்து பெங்களூரா டேஸ்டில் இருக்குதுங்க. நம்ம கிளிமூக்கு மாம்பழ டேஸ்டில் இருக்குது. சேம் தோலும் அதே மாதிரி கெட்டியாக தான் இருக்குதுங்க, இனிப்பாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆயுத பூஜையிலேருந்து தொடங்கி அப்படியே தீபாவளி வரைக்கும் வருங்க. இந்த எடைவட்டு காய் வந்து தீபாவளி வரைக்கும் வரும். இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. இப்போ மார்க்கெட்டுக்கு கூட மாம்பழம் வருங்க, அதெல்லாம் வாங்கி நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். இது கேரளாவிலேருந்து நண்பர் கொண்டு வந்து கொடுத்தாருங்களா. இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது, மார்க்கெட்டுக்கும் வந்துட்டுருக்கு. மாம்பழம் வந்து ஒரு போன வாரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், என்னங்க மாம்பழம் 200 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த ஆஃப் சீசனில் வர்றது 200 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா இது செங்கவருக்குனெல்லாம் வந்து 300 ரூபாயும் கூட போகுது. அது என்ன சீசன்லேயே 100 ரூபாய்க்கு விற்கிற வெரைட்டிங்க, அது இந்த ஆஃப் சீசனில் வர்ற காய் 300 ரூபாய்க்கும் கூட போகுது. இந்த மாதிரி இடையில பிடிக்கிற காய்களாக செலக்ட் பண்ணோன்னு அதில் வந்து ஏதாவது ஒட்டுமரத்து காயா அந்த மாதிரியும் மார்க்கெட்டுக்கு வருங்க. அதையெல்லாம் முளைக்கி போட்டு கரெக்டாக காய்க்கும்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து மரத்தை பார்த்து அப்படி எடுங்க. அப்படி எடுத்தால் தான் அது கரெக்டான ரிசல்ட் வரும். அந்த மாதிரி வருஷம் வருஷம் ரெண்டு தாட்டு காய்க்குதா என்ன எப்படின்னு பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி இடையில காய்க்கிறதுல தான் நம்மளுக்கு லாபம் எல்லாமே. மாம்பழம் பலாப்பழம் பலா பிஞ்சே போங்க 100 ரூபாய்க்கு இந்த இடையில வர்றதெல்லாம். இனி நம்ம இனி அப்படியே ஆயுத பூஜை முடிஞ்சதுலேருந்து தொடங்கி எடுத்துகிட்டே இருந்தோம்னா தீபாவளி டிசம்பர் மாதத்து வரைக்கும் வருங்க. நவம்பர் மாதத்து வரைக்கும் மாம்பழம் வரும், டிசம்பர் ஜனவரியிலெல்லாம் பலாப்பழம் வருங்க. அந்த இடையில வர்ற காயை வரும். இது காய் வந்து இந்த சைஸ் தான் இருக்குங்க. ஒரு கையில் வந்து 3 காய் பிடிக்கிற அளவுக்கு சைஸு, சக்கரை குட்டி மாதிரி தான் இருக்குது. சக்கரை குட்டியினுடைய வெயிட்டு தான், ஆனால் வந்து இது இந்த ஷேப்பில் வருதுங்க. நம்ம கிளிமூக்கு மாம்பழத்துலேயே மினி சைஸாக இருந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இடக்காய் வந்து போட தொடங்கிடுவோம். இதுகெல்லாம் வந்து இன்னும் 2 மாதத்துலேருந்து கிடைக்க தொடங்குங்க. நம்ம வந்து அதிகமாக பலாப்பழம் போடாததுக்கு காரணமே இந்த இடையில காய்க்கிற வெரைட்டிஸ் எடுத்து போடலாம். அப்போ தான் வந்து ஏதோ பலாமரம் நட்டிருந்தாலும் கொஞ்சம் 2 காசு பார்க்க முடியுங்க. நல்லா சீசனில் பிடிச்சி அத்தனையும் கொண்டு வைத்தாலும் எப்படி சாப்பிட்றது. அதனால் வந்து இந்த வெரைட்டி ஒன்றும் மாம்பழ வெரைட்டி தொடர்ச்சியாக போட்டுட்டே இருப்போம். என்னங்க ஆயுத பூஜைக்கு 2 நாள் இருக்குது, இன்னும் தீபாவளி வரைக்கும் மாம்பழம் வந்துட்டுருக்கு. வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து முளைக்கு போட்டுற வேண்டியதாங்க. பலாப்பழம் அதே மாதிரி போடுவோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வேணுமோ இதுகெல்லாம் இந்த கண்ணெல்லாம் வந்து டிசம்பர் ஜனவரியில் தயாராகிடு, வந்து வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.